வணக்கம் மயூரா ஸ்ரீ சேனலில் நம்ம இன்றைக்கி வந்து ஈஸியாக ஒரு சிக்கன் ஃப்ரை பண்ண போகிறோம். அது கிரேவியும் இல்லாமல் ஃப்ரையும் இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அதுக்கு தேவையானது 1/2 கிலோ சிக்கன் நம்ம எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். வெங்காயம் தக்காளி ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரே ஒரு தக்காளி தான், வெங்காயம் 2 வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து கடாயில் எண்ணெய் காய வச்சாச்சு, அது பாதி காஞ்ச உடனே தனி மிளகா பொடி 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்குங்க. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் எண்ணெயில். எண்ணெயில் அது மிளகா பொடி போட்டோடனே ஒரு வாசனை சூப்பராக வரும். அந்த வாசனை வந்த உடனே நீங்கள் அது கூட சிக்கன் சேர்த்துடுங்க. மிளகா பொடியில் அந்த வாசனை வந்துச்சு, நம்ம அது கூடவே சிக்கன் சேர்த்துக்கலாம். வந்து எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சிக்கன் மிளகா பொடி எண்ணெய் எல்லாமே மிக்ஸ் பண்ணாமே தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இது 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துடலாம். அது கூட இங்கே வந்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வேக விடுவோம். இதில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை. இந்த தக்காளி இதில் இருக்கிற தண்ணியே வந்து போதுமானதாக இருக்கும். தேவைன்னா லாஸ்ட்டாக வேகலை நம்ம மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ இப்படியே கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். நம்ம வந்து தண்ணி எதுவுமே ஊற்றவே இல்லை, அதுலேயே இவ்வளோ தண்ணி இருக்குது. இதுலேயே வெந்தாலே இது போதுமானது. சிக்கன் வந்து இப்போ பாதி வெந்துருச்சு, கொஞ்சம் தண்ணி பத்தாத மாதிரி இருக்குது. நான் அதனால் ஒர 1/4 டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து சிக்கன் நல்லா ரெடியாகிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. இது வந்து கொஞ்சம் கிரேவி மாதிரி இருக்குது, நீங்கள் எப்படியே எடுத்தீங்கனாக்கோ ரைஸ் கூட கூட சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆக்கிக்கலாம். நான் வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆக்கிறான்றிருக்கேன். இப்போ வந்து நல்லா ரெடியாகிடுச்சு. நம்ம அது கூட வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து இது ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ வந்து சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். பேச்சுலர்ஸ்க்கெலாம் வந்து ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களை கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.